ஓம் ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சோனலக்ஷ்மியின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு பன்னீர் லக்னங்களுக்கான வாழ்வியல் பலன்கள் கட்டமைப்பு அவங்க என்ன மாதிரியான செயல்பாடுகளை செய்யலாம் செய்யக்கூடாது என்ன மாதிரியான விஷயங்களில் வந்து கவனமாக இருக்கணும் அவங்க என்ன மாதிரியான கொடுப்பனைகளை வந்து அனுபவிக்கிறாங்க என்பதெல்லாம் வந்து இந்த பதிவில் வந்து தெளிவாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்கள் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து விதமான செயல்பாட்டு முறைகள் இறை வழிபாடுகள் இதையெல்லாம் பின்பற்றுங்க ஏன்னா ஒரு லக்னந்தான் ஒரு ஜாதகருடைய உயிர்நாடி அந்த லக்னம் என்ன குடுப்பனையோடு வருதோ அதற்கு என்ன அமைப்பு எல்லா பாவத்துக்குமே ஒரு அவுட்லைன் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அந்த அவுட்லைனை தொட்டு தான் நம்மளுக்கு செயல்பாடுகள் நடக்க போகுது அது எப்படி நடக்கும் சந்திரன் என்ற நட்சத்திரத்தின் வழியாக ஒவ்வொரு தசா புத்தியின் வாயிலாக நம்ம வந்து அனுபவிக்க போகிறோம் அதனால் நம்மளுக்கு என்ன மாதிரியான தசாபுதிகள் நடக்கும் அப்போ என்ன மாதிரியான பாவங்கள் ஆக்டிவேட் ஆகும் நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்ண போகிறோம் என்பதெல்லாம் இந்த பதிவில் வந்து முழுமையாக அறிந்து கொள்ளலாம் பதிவினை வந்து முழுமையாக கேளுங்க உங்களுடைய பிறப்பிலிருந்து வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கடந்து வரக்கூடிய நாட்களெல்லாம் நீங்கள் இதை ஒரு வானிலை அறிக்கை மாறி வைத்து சிறப்பாக செயல்பாடுகள் திட்டங்களை தீட்டி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் மேஷ லக்னத்திற்கான படங்களை சிறப்பாக காணலாம் மேஷ லக்னம் கால சக்கரத்தின் முதல் வீடு மிக வேகமாக இயங்கிக் கொண்டிருப்பார்கள் என் நேரமும் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஆக்டிவேஷனில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான லக்னம்னு சொல்லலாம் தான் இவங்க வந்து பெரும்பாலும் நம்மை காக்கும் பணியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த லக்னம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகட்டும் சரி இந்த நட்சத்திரத்தின் சிறப்புகளும் இந்த லக்னத்தின் கட்டமைப்புமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்த மேஷ லக்னம் இந்த லக்னாதிபதி எங்கே உட்கார போகிறாரோ அதை கொண்டும் இந்த பழங்கள்லாம் பொது பழங்கள் தான் ராசிக்கும் இதை வந்து எடுத்துக்கலாம் லக்னம் முழுமையாக பேசும் ராசி லக்னம் ரெண்டு பேருமே பாருங்கள் பெரும்பாலும் இதில் வந்து ஒத்து வரும் அதற்கு பிற்பாடு அதில் இருக்கிற கிரகங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அதாவது அதிபதிகள்லாம் எங்கே உட்காந்துருக்காங்க அதை வைத்து நம்ம இன்னும் வந்து சிறப்பாக பார்த்துடலாம் இந்த காலகட்டம் மேஷ லக்னம் இந்த லக்ன அதிபதி வந்து எங்கே உட்காந்துருக்காரோ அதனுடைய ஆசை அபிலாஷை எண்ணம் குறிக்கோள் இவை எதை நோக்கி தான் இவர் லைஃப் லாங் ஓட போகிறாரு என்பதையும் சொல்லிவிடும் இந்த மேஷ லக்னம் ஒரு போட்டி குணம் சாதிக்கணுன்ற துடிப்பு அதிகமாக இருக்கும் கண்மூடித்தனமான ஒரு வேகம் காட்டுத்தீ போல இருக்கும் ஏன்னா ஏற்கனவே இது சரராசின்னு சொல்லிட்டோம் அதே போல் இது வந்து ஒரு காட்டுத்தீ அது நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லலாம் இது ஆண் வீடு அப்போ என்ன ஆகும் தைரியம் வீரியம் ரொம்ப அதிகப்படியாக காணப்படும் ஏன்னா தைரியத்துக்குரிய செவ்வாய் தான் இதனுடைய அதிபதி மேஷ லக்னம் இது காலச்சக்கரத்தின் முதல் வீடு இது வந்து வீர தீ வீர தீர பராக்கிரம ராசி அப்படின்னும் சொல்லலாம் ஏன்னா செவ்வாயினாலே அங்கே வந்து ஒரு தைரியம் அதே போல் ஒரு விளையாட்டில் ஆர்வம் இந்த ஷோ தோல் புஜம் பராக்கிரம வீர கொண்டவர்கள் அதனால் அந்த கை கொண்டு செய்யக்கூடிய அனைத்து விளையாட்டுத் துறைகளிலும் தொழில்கள்லையுமே அவங்க ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் ரத்தத்துக்கு காரகன் அதனால் வந்து இவங்களுக்கு முகத்தில் தலையில் ஒரு தழும்பு இருக்கும்னு சொல்லலாம் தந்தை மகனுக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும் ரொம்ப இணக்கமாலாம் இருக்காது அதே போல் ஒரு பொறுப்பை வந்து எடுத்துக்க மாட்டாங்க எடுத்துட்டாங்கன்னா அந்த பொறுப்பை வந்து ரொம்ப சிறப்பாக செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் முன்னாடி என்ன செஞ்சாங்கன்னா அது ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் மேஷ ராசிக்காரர்கள் அதாவது லக்னக்காரர்கள் வந்து மனைவியின் தொழிலில் பெயர ஆரம்பிக்கலாம் மனைவி ரொம்ப அழகாக க்யூட்டாக நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணும்பொழுது அந்த குடும்பம் வந்து ரொம்ப நல்லா பாண்டிங்காக இருக்கும் அவங்களும் வந்து இவங்க ஏதாவது செய்துட்டாங்க இவங்க சப்போர்ட் பண்ணும்போது ரொம்ப மனநிறைவையும் அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு என்றைக்கு திருமணம் நடைபெறுதோ அன்னையிலருந்து அவங்க வாழ்வில் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் இவனுடைய பூர்வீக சொத்து வந்து இவங்களுக்கு பயன்படுவது கிடையாது இவங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் எப்போவும் வந்து ஒரு எல்லை பிரச்சனையும் இருக்கும் சொத்தில் பாக பிரிவினை அதே போல் ஒரு டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனை வண்டி வாகனம் வந்து பெரும் அளவு இவங்களுக்கு வந்து காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டியே வா வாங்கியிருந்தால் கூட அதை நி நிறுத்துறதுக்கு இடம் இல்லாமல் இவங்க வந்து கஷ்டப்படுவாங்க அதே போல் எந்த ஒரு காரியத்தையும் அவன் ஃபஸ்ட்டு அட்டம்லேயே முடியுமானா முடியாது ஒரு தடவைக்கு இரு தடவை வந்து இவங்க முயற்சி செய்யணும் அதே போல் இவங்களுக்கு காதல் இருக்கும் காதல் வந்து காதல் செஞ்சாலும் அந்த காதல் ஒரு கழகம் உண்டாகும் ஏன்னா செவ்வாயினாலே நம்ம கலகன்னு சொல்லலாம் திருமணம் வரை சென்று ஒரு சிலர் பண்ணுற அந்த கழகத்தால் திருமணங்களில் ஒரு பிரச்சனையில் நின்று போவது கூட நம்ம வந்து பார்க்கலாம் தாய் பாசம் வந்து ரொம்ப அதிகம் இவங்களுக்கு கூட்டு குடும்பமாக தான் இவங்க வந்து வாழ்வார்கள் அதே போல் இவங்களுக்கு வந்து விவசாய நிலம் வீடு வந்து கண்டிப்பாக இருக்கும் ஆன்மீக நாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மழை காலத்தில் நீர் வந்தால் இவங்க வீட்டில் தங்கும் சொல்லலாம் அதே போல் ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்தை வாங்குவாங்க அதே போல் வாழ்நாளில் வந்து ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும் சொல்லலாம் மூட்டு முழங்கால் வழி இருக்கும் சகோதரர்களோட ஒரு ஒற்றுமை குறைபாடாக இருக்கும் ஏன்னா ஒன்று எட்டுக்கூடிய செவ்வாய் வரதுனால அதே போல் கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் இவங்களுக்கு அந்த மாதிரி தொழில் செய்யும்போது நன்மை தரும் அதே போல் ஒரு டூ வீலர் வாங்குறாங்கன்னா கூட லோன் போட்டு வாங்கணும் வாங்கும்போது தான் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆவணங்கள் டாக்குமெண்ட் விஷயங்களில் வந்து ஒரு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது ஒரு குறை வந்து அவங்க வீட்டில் இருக்கணும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு வீட்டில் வந்து ஒரு ரெனோவேட் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது பண்ணியோ இல்லை குடும்பத்தில் ஏதாவது ஒரு மனக்குறையோ பிரச்சனையோ இருந்து கொண்டே இருக்கும் குலதெய்வ அருள் இருக்கும் இவங்க வந்து ஒரு தி விஷயத்துக்காக திட்டம் போடுறதுனா நல்லா சிறப்பாக போடுவாங்க அதை திறம்படையும் செய்வாங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுலையும் இவங்க வந்து ரொம்ப சிறப்பாக ஆலோசனை சொல்லுவாங்க திட்டம் போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் முதுகு வலி ம மலச்சிக்கல் அதே போல் வயிற்று சம்மந்தமான பிரச்சனை அதே போல் இவங்களுக்கு வந்து உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து பெரும்பாலும் வரும்னு சொல்லலாம் அதே போல் நம்மளுக்கு யாருன்னா செய்வனை வச்சுட்டாங்களா பில்லிசூனியம் வச்சுட்டாங்களான் ஒரு பயமும் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க தொழில் செய்தாங்கன்னா காலத்தரம் வந்து அதில் வந்து உதவி புரிவாங்க ஒரு கூட்டு தொழில் பெரும்பாலும் ஆகாது அப்ப காலத்திரத்தை வந்து இவங்க வைத்துக் கொள்ளும்போது அந்த கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு அடிக்கடி விபத்து ஏற்படும் குழந்தைகளால் ஒரு அவமானம் ஏற்படும் இல்லை குழந்தை பிறப்பில் கூட ஒரு சிலருக்கு பெரும்பாலும் சிசேரியன் நடக்கிறதுக்கு அதில் ஒரு பிரச்சனையும் ஏற்படும் சொல்லலாம் கழிப்பறை பிரச்சனை வந்து ஏற்படும் அதே போல் இவங்க தந்தை மகன் இருக்கும்பொழுது இவங்க நல்லா வளர்ந்து வர்றதை பார்க்கறதுக்கு பெரும்பாலும் அவங்க தந்தை இருப்பது கிடையாது ஏன்னா ஒன்று எட்டு குடியரசு செவ்வாய் வருவார் இந்த ஒன் எட்டாம் இடம் என்பது ஒன்பதாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடமாக வருவதனால இந்த பிரச்சனை அப்படின்றாங்க அதே போல் இவங்க தொழில் செய்யும்போது பெரிய முதலீடு போட்டு செய்யக்கூடாது ஏன்னால் பத்து பதினொன்று குடியவர் வந்து சனியாகவே வருவார் மேலும் பத்தாம் இடத்தில் குருவும் நீச்சம் பெறுவதனால குறைந்த அளவில் வந்து முதலீடு தான் இவங்க செய்யணும் பெருமளவில் முதலீடு போடும்போது இவங்களுக்கு வந்து அது ரொம்ப போகுது சொல்லலாம் மாடிப்படி ஏறும்போது கவனமாக இருக்கணும் அதே போல் ஒரு உயரமான பகுதிக்கு செல்லும் போதும் கவனமாக இருக்கணும் முதல் தொழிலை விட இரண்டாவது தொழில் இவங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் தூக்கம் வந்து இவங்களுக்கு ப்ராப்பராக இருக்காது இடம் மாறி மாறி படுப்பாங்க அதே போல் இவங்களுக்கு வந்து என்ன பண்ணலான்னா ஒரு கணவன் மனைவி வந்து அதிக ஒற்றுமை உள்ள குடும்பம் நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கிறோம் விட்டு கொடுத்து போகும்போது பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இல்லாதபோது இந்த மேஷ ராசி மனைவியை ரொம்ப அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணும்போது எங்கள் வாழ்க்கையில் வந்து இன்னும் சிறப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் அவர் வந்து லக்னத்தையும் எட்டாம் இடத்துக்கும் தலைவராகிடுறாரு இந்த செவ்வாய் ஒன்றை கைப்பற்றுதா அதை வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ண போதா இல்லை எட்டு சப்போர்ட் பண்ண போதா என்பது தான் இவங்க வாழ்க்கை கட்டமைப்பு இருக்கு அப்போ ஒன்றை சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இவங்க இதுக்கு எட்டுக்கும் சொந்தக்காரர் அவர் இவங்க என்ன பண்ணுவாங்க பெரும்பாலும் வெயின் பழி வழக்கு ஒரு வாகன விபத்து அப்படின்னு பலவிதமான பிரச்சனைகளை வந்து பழி சொல் இதெல்லாம் வந்து சந்திப்பாங்க இவங்க ஒன்றை கைப்பற்றிட்டாங்கன்னா அனைத்தையும் என்று ஜெயிச்சிருவாங்க எட்டை கைப்பற்றிடுச்சுன்னா இவங்க என்ன தான் வந்து ஒரு கோடீஸ்வரனாக இருந்தால் கூட அதை வந்து ஒரு அனுபவிக்க முடியாது அதை தாண்டி இவங்களுக்கு வந்து ஒரு விரக்தி மனப்பான்மை வந்துடும் ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த எட்டுன்ற ஒரு அந்த ஒரு நிறைவில்லாத தன்மையை வந்து இது வந்து கொடுத்து கொண்டு இருப்பதுனால அப்படின்னு சொல்லலாம் அதனால் இது லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணும்போது இவங்க வந்து சிறப்பாகிடுறாங்க ஏன்னா அந்த தனிமை விரக்தி இந்த எட்டாம் இடம் என்ற அதை கொடுக்கறதுனால இவங்களுக்கு என்ன இருந்தாலும் அனுபவிக்க முடியாது ஒரு சிலருக்கு அனுபவிக்கணும்னு ஆசையாக இருக்கும் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு ஆனால் காசு இருக்காது இந்த சன்னியாசுன்றதே ரெண்டு தான் ஒன்று ஒருத்தன் இருந்தாலும் அனுபவிக்க மாட்டான் ஒருத்தனுக்கு அனுபவிக்கணும்னு என்ன இருக்கும் அவங்க வந்து அங்கே அனுபவிக்க முடியாத சூழல் இருக்கும் அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்காது சந்யாசத்தை ரெண்டு வகையமாவே எதனால் அவங்க சன்யாசமாக இப்படியும் பார்க்க வேண்டியது இருக்குது சொல்லலாம் இந்த மூணு நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம் இந்த மூணு நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை இருக்கும் இந்த அஸ்வினி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகம் இந்த அஸ்வினி தடாலடியாக வந்து அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து செயல்படும் ஒரு ஆர்ஸ் பவர் நம்ம சொல்லியிருக்கிறோம் எதையுமே யோசிக்காமல் சடார்னு முடிவெடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு அமானுஷ்ய சக்தியும் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் எட்டு என்பது ஒரு அமானுஷ்ய சக்தியான எட்டுக்கும் அவர் வந்து தலைவர் சொல்லிட்டு சொல்கிறதுனால இந்த அஸ்வினி ரொம்ப வேகம் அது ஏற்கனவே குதிரையினுடைய தன்மையும் கொண்டதை அதனால் யோசிக்காமல் டக்குன்னு முடிவெடுத்துருவாங்க அதே போல பரணி வேகமான கம்யூனிகேஷன் இருக்கும் சடார்னு பேசிடுவாங்க அதுக்கப்புறம் கார்த்திகை சொல்லவே வேணாம் நம்முடைய முருகனுடைய நட்சத்திரம் அதே போல் கோபம் வேகம் ரெண்டுமே கலந்துருக்கும் எமோஷ்னலாக முடிவெடுத்துருவாங்க அதுதான் இவங்கக்கிட்ட வந்து கோபமும் இருக்கும் வேகமும் இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் வார்த்தைகளை விட்டு விடுவார்களும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் சொல்லலாம் இந்த செவ்வாய் என்பது கலத்திரத்திற்கு உரிய கிரகமாகவும் வரும் அதனால் இவங்களுக்கு வந்து ஒரு திருமணம் சார்ந்த பிரச்சனையும் இருக்கும் அதே போல இவங்களுக்கு கையில் வந்து நிறைய ஒரு அனைத்து விதமான பிரச்சனைகளையும் வந்து இவங்க தாண்டி வரக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலும் இவங்க வந்து இராணுவம் நாட்டை காக்கும் பணின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த செவ்வாய் சரராசி இவங்க வந்து இயங்கிக் கொண்டே இருப்பார்கள் இராணுவத்தில்னால் எப்பவும் அவேராக இருக்கணும் அலா்ட்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த பணிக்கு வந்து இவங்க வந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் அரசர்கள் அரசர்களாக இருப்பவர்களும் இந்த அந்த ஒரு ஆளுமை நிறைய தன்மை பணியில் இருக்கிறவர்கள் பாதுகாவலர்கள் போலீஸ் ஆஃபீஸரு இராணுவம் மருத்துவ மருத்துவர் உலகத்தை ஆளவங்க ஒரு பெரிய ஆளுமை த தொழிலில் பதவியில் இருக்கிறவங்க அதே போல் இவங்களுக்கு வந்து நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் அதே போல் ஃபயர் சம்மந்தப்பட்ட தீயணைப்பு துறையிலும் இருக்கிறவங்க கெமிக்கல் துறை அதே போல் சிவில் துறை கட்டுமான தொழில் ரியல் எஸ்டேட்டில் உயிர் உடல் காக்கும் பணியில் வந்து இவங்க ரொம்ப இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருச்சுன்னா அவங்க என்ன சொல்லுது ஒரு அவங்க போடுற சட்டத்திட்டம் தான் அந்த நாட்டையே வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும்னு சொல்லலாம் எட்டுக்குரியவரும் இவரே இருக்கிறாரு அப்படின்னால வந்து திடீர் அதிர்ஷ்டம்லாம் இவங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த செவ்வாய் எதை வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பொறுத்து தான் இந்த மேஷ லக்னக்காரர்கள் இந்த பழன்கள்லாம் இருக்குது புது பலன்கள் நம்ம இவங்களுக்கு எதை சப்போர்ட் பண்ணுதோ அதை பொறுத்த வரைக்கும் லக்னத்தை சப்போர்ட் பண்ணிட்டாருனா இவங்க எப்பேற்பட்ட பிரச்சனையையும் தாண்டி இவங்க வந்து ஜெ படிச்சு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ லக்னத்திலே இருக்கிறாரு இந்த செவ்வாய் இப்போ இவர் வந்து என்ன மாதிரியான தொழிலை வந்து இவர் செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு நல்ல ஒரு இராணுவம் ஐஏஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி தொழிலில் வந்து இருக்கிறாங்க அதே போல் நாலு பேர் போற்ற வகையில் இவங்களுடைய தொழில் பதவி எல்லாமே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அரசு அரசு அரசாங்கத்துறை சம்மந்தப்பட்டதில் எல்லா துறையிலையும் இவங்க எளிமையாக போயிடுறாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது இவங்க அதிகப்படியான தலைமை தாங்கும் பதவிகளில் வந்து இவங்க இருக்கிறாங்கன்றது இங்கே குறிப்பிடத்தக்கது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதே வந்து இந்த செவ்வாய் ஒரு சிறப்பாக இல்லாத பட்சத்தில் தான் இவங்களுக்கு என்ன இவங்களுக்கு ஒரு நல்ல இது இருந்தாலும் அதை வந்து அவங்க வந்து சிறப்பாக ஹேண்டில் பண்ண முடியல ஒரு விரக்தி மனப்பான்மையோடு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ ரெண்டாம் பாவம் இதுக்கு வந்து ரிஷப வீடாக வரும் அது சுக்கரனுடைய அப்படி இந்த ரெண்டு ஏழு கூடியவரே சுக்கரன் தான் எடுத்துக்கலாம் இந்த ரிஷப வீடுன்றதுனால இவங்களுக்கு சுக்கரன்றதுனால இந்த உங்கள் வீட்டில் அந்த பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் மாட்டு தொழுவம் டிவைன் இறை தன்மை நிறைந்த ஒரு சூழல் அவங்க வீட்டில் இருக்கும் சந்தோஷமான சூழல் வந்து நிறைந்து காணப்படும் இதெல்லாம் எப்படிமா இதெல்லாம் அப்படியே ஃபுல் ஃபுல்ஃபில்லாக அப்படியே இருக்குமானா நம்ம சுக்கரன் இருக்கிறத வச்சு நம்ம இன்னும் இதை கூட்டி சொல்லலாம் மொத்தம் எங்கள் வீட்டில் பெண்களும் ஒரு மாட்டு தோ ஒரு மாடுகள் இருக்கக்கூடிய கால்நடை வளர்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சந்தோஷமான ஒரு இறை ஆற்றல் நிறைந்த ஒரு குடும்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஜாதகருக்கு வந்து மனைவியாலும் வருமானம் ரெண்டு ஏழுக்குடையவர் சுக்கரநாயுடர் அதனால் மனைவியாலும் வருமானம் உண்டு திருமணத்திற்கு பின்னும் அவருக்கு வந்து ஒரு மனைவி ஒரு வேலைக்கு போகிற ஒரு சிலருக்கு அமையும் வாடகை வருமானமும் உண்டு இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் இந்த ஏழு என்பது வந்து கூட்டு சொல்லுவாங்க பார்ட்னர்ஷிப் கிட்ட வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ ரெண்டை கைப்பற்றுச்சுன்னா பார்ட்னர்ஷிப்புக்கு பணம் கொடுத்தா கூட கையில் வாங்கிடலாம் இதே ஒரு ஏழுக்கு வந்து அது வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னா இவங்க வந்து பார்ட்னர் கிட்ட இருந்து காசு வாங்கக்கூடாது அதனால் கூட்டு தொழில் இவங்க பெரும்பாலும் மனைவியை சேர்த்துக்கிறது நல்லது அப்படி இல்லை மூணாவது ஆளை வந்து இவங்க கூட்டுத்தொழில் சேர்க்குறது ரொம்ப த தவறாக அமைஞ்சிடும் இதெல்லாம் அவங்க அமைப்பை பார்த்து தொழில் செய்யும்பொழுது இவங்க அவங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து கூட்டு தொழில் செய்யலாமா இதற்கு மனைவிய பார்ட்னராக போட்டிருக்கோமா இல்லை வெளியால் பார்ட்னராக போட்டுருக்குறோமா என்பதெல்லாம் ஆய்வு செய்து வைத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ ரெண்டில் போய் செவ்வாய் உக்காந்துருக்குறாருன்னா குடும்பத்தை வந்து மேலே பற்று ரொம்ப இருக்கும் பொன் பொருள் பணம் சேர்க்கணுன்றது ரொம்ப மைண்டில் ஓடிட்டே இருக்கும் அவங்களுக்கு அதே போல் நாலு பேருக்கு அட்வைஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக செய்வாங்க ரத்தம் சம்மந்தப்பட்ட உறவுகளை காப்பாற்றணும் அதே போல் விவசாயம் சார்ந்த ஒரு துறையில் வந்து அந்த விவசாயத்துறையில் துறையில் இருக்க பணியிலையும் இவங்க ஈடுபடுவாங்க அந்த மாதிரி பணக்காரர் ஆகணுன்ற ஒரு சிந்தனை வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து இருக்கும் ஏன்னா ரெண்டாம் போய் அதிபதி உட்கார்ந்துட்டாருன்னா அந்த சிந்தனை தான் அவருக்கு அதிகமாக இருக்கும் குடும்ப பாசம் இன்னும் கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மூன்று குறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் இவர் மூன்று ஆறு குடையராக இவர் கம்யூனிகேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் இவங்க நிறைய பேசி எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கிடுவாங்கன்னு சொல்லிடலாம் பேசியே வந்து உறவை வளர்த்துக் கொள்வார்கள் அதே போல் நட்பு வட்டாரமாகட்டும் அண்டை ஆகட்டும் அவங்களோட பேசிய வளர்த்துக்கொள்வாங்க அவங்களோட பிரச்சனையும் ஏற்படும் இதுக்கு கவனமாக இருக்கணும் இது எதை வந்து சப்போர்ட் பண்ணுது மூணை சப்போர்ட் பண்ணுதா ஆளை சப்போர்ட் பண்ணுதா இதுதான் வந்து நம்ம இங்கே பார்க்கணும் அதே போல் இவங்க வந்து நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில் உடையவர்கள் அதே போல் இவங்க எதையும் வந்து ஒரு சின்ன விஷயத்தையும் எந்த விஷயம் செய்தாலுமே அதை வெளியில் சொல்லக்கூடாது ஏன்னா மூன்றாம் பாவம் என்பது ஒரு நம்ம கால சக்கரத்தின் மூன்றாம் வீடு தான் இவங்களுக்கே வந்துடுது அப்போ வதந்தி மாதிரி பரவாயில் எந்த ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க சொல்லிட்டாங்கன்னா அந்த காரியம் வந்து இவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடாது அதனால் இவங்க நிறையம் இவங்களுடைய முயற்சிகளை அமைதியாக வைத்து இவங்க காரியம் முடிந்த பிறகு சொல்லும்பொழுது அதனால் இவங்களுக்கு பெருமை உண்டாகும் அந்த காரியம் முடியறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா இவங்களுக்கு பெரிய மைனஸ் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க பெரும்பாலும் வந்து இப்போ மூன்றாம் இடத்துல இந்த இருக்கிறார் இந்த லக்னாதிபதி இருக்கிறார் அப்படின்னா புகழ் கீர்த்தி அறிவுரை கூறுவ போகிற தொழில்கள் ஸ்பீக்கராக இருப்பது பஞ்சாயத்து தலைவராக இருப்பது ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு இவங்க மைண்டில் ஓடிட்டே இருக்கும் புத்திசாலித்தாலாம் நிறைய இருக்கும் சொத்துக்களை பராமரிப்பது விவசாய நிலம் பராமரிப்பது அந்த மாதிரியான தொழிலை செய்வாங்க இந்த ச புதன் வந்து சிறப்பாக இப்போ ஒரு மூன்றாம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாருனா இவங்க நட்பு காதல் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக அப்பா இருக்கும்னு சொல்லிடலாம் இதே வந்து இவங்க ஒரு இது மூணு ஆறாவது போயிடுதா ஆறுக்குரியவர் ஆகிடுறாரு அதனால் மருத்துவராக ஏற்கனவே சொல்லிருக்கோம் மருத்துவத்துறையிலையும் இவங்க இது பண்ணுவாங்க அப்போ இவங்க கழுத்து தோள்பட்ட நரம்பு சம்மந்தப்பட்ட டாக்டராகவும் இருக்கிறாங்க அந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்துடும் சொல்லிடலாம் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைலையும் அவங்க பாதிக்கப்படுவாங்க ஜாமின் போட்டு மாட்டிக்குவாங்க அதனால் இந்த விஷயங்களுக்கு அவங்க வண்டிக்கு பணம் வாங்கியும் கஷ்டப்பட்டுருவாங்க இதில் வாங்கி கஷ்டப்படுறவங்களும் உண்டு வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறவங்களும் உண்டு டெண்டர் மூலியம் சம்பாதிக்கிறவங்களும் உண்டு ஒரு ஸ்நாக்ஸ் கடை வச்சு சம்பாதிக்கிறவங்களும் உண்டு இப்படியே இருக்குது ரெண்டு விதமும் இருக்குது இதில் இந்த புதன் எப்படி அமைஞ்சிருக்கிறாரு மூணுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியா இல்லை ஆறுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறாரா என்பதை பார்த்து நம்ம வந்து இதை எடுக்கணும் அந்த தசாபுதிகளை எப்படி வரும் அப்படின்றத வச்சு நம்ம இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது அதே போல் மாமனார் உறவு அதே போல் மாமனார் வீட்டு வழி இருக்கிற உறவுகள் கிட்டல இவங்க கொஞ்சம் கவனமாகவே இருந்து கொள்ளும்போது இவங்களுக்கு ரொம்ப வந்து சிறப்பாகவே இருக்கும் ஏன்னா இது இருக்கும் அமைப்பை பொறுத்து அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் இவங்க வந்து இந்த புதன் மூன்றாம் இடம்னால் இடம்ன்றதுனால இந்த இடத்துல இந்த செவ்வாய் போய் உட்காந்துட்டாருன்னா இவங்களுக்கு வந்து போலீஸ் இராணுவம் ஈடுபாடு சைக்கிள் கடையில் போய் வைப்பது ஒரு டூ வீலர் ஷா ஒர்க் ஷாப் வைப்பது அதே போல் டிடிபி இந்த பத்திர ஆஃபீஸ் இதெல்லாம் இருக்கிற விஷயங்கள் அந்த கிராஃப்ட் மூலம் சம்பாதிக்கிறது வட்டிக்கு விட்டு வட்டி வாங்குறது ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து நல்லா சம்பாதித்து கொடுத்துரு ஒரு சில ஸ்நாக்ஸ் இந்த பேக்கரி வச்சு சம்பாதிக்க கேட்குறவங்களும் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு பத்திரம் சார்ந்த விஷயங்கள் ஜாமீன் போடுற விஷயங்கள் கவனமாக இருக்கணும் இதே இந்த புதன் சிறப்பாக இல்லைன்னா நண்பர்களாலேயே கூட ஏமாற்றப்படுவாங்க அதனால் கடன் சார்ந்த விஷயத்தில் அதுவும் மேஷ லக்னக்காரர்கள் இந்த புதன் தசா வந்தாலோ இல்லை புதன் தசாவே வராதுனாலும் புதன் சாரத்தில் ஒரு கிரகம் தசை நடத்தினா கூட இவங்க மாட்டிக்குவாங்க அதனால் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் நாலாம் இடம் வந்து உங்களுக்கு சந்திரனுடைய வீடாக இருக்கும் இவங்க அம்மா வந்து ரொம்ப கேரிங்கான மதராக இருப்பாங்க எமோஷ்னல் சென்சிட்டிவாக இருக்கக்கூடியவங்க அவரை தாய்மை உள்ளம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம் ஐயோ ஜாதகரே அப்படி தான் இருப்பார் ஜாதகருக்கே தாய்மை குணம் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் இவங்க வந்து நிறைய இந்த இடத்துல போய் செவ்வாய் உட்காந்தாருன்னு வச்சுக்கோங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் வெளிநாட்டில் போய் வாழணும் அப்படின்வாங்க மருத்துவம் சார்ந்த துறைகள்லேயும் இவங்க வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இதே இந்த இடத்துல சந்திரனோ இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து படிக்கிறாங்களே இல்லையோ இவங்க நிறைய அனுபவத்தை கற்றுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அளவுக்கு வந்து இந்த நாலாம் இடம் சந்திரனாக இருக்கிறதுனால இப்படி இவங்களுக்கு வந்து ஒரு சில கோ சூழ்நிலைகளும் ஏற்பட்டுருது அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து பெரும்பாலும் கூட்டு குடும்பமாக வந்து வாழ்வாங்க அம்மா அப்பாவே கூட்டு குடும்பமாக வாழ்ந்தவராக இருப்பாங்க அந்த அளவுக்கு இவங்க குடும்பம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு அம்மா வழி சொத்துக்களும் வந்து பெறும் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஏன்னா சந்திரன் இருக்கிற நிலமையை பொறுத்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இப்போ ஐந்தாம் இடம் சூரியன் சிம்ம வீடாக வரும் அப்போ குழந்தைகளுடைய ஆளுமை திறமை உள்ள குழந்தையாக வளர்க்கணும்னு பார்ப்பாங்க பிள்ளைங்களை கூட இருந்தே சொல்லி சொல்லி நீ அதை பண்ணு இதை பண்ணு நீ அதில் போனேன்னா முதன்மையாக வந்துடலான்னு எப்படிலாம் போனால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாமோ அப்படியெல்லாம் அவங்களுக்கு கூடவே இருந்து உந்துதலாக அனைத்தையும் சொல்லி அனைத்துலேயுமே ஒரு தனித்திறமை உள்ள குழந்தையாக ஆளுமை திறமை உள்ள குழந்தையாக வளர்ப்பாங்க இந்த இடத்துலையே வந்து செவ்வாய் இருந்துருச்சுன்னா இவங்களுக்கு அரசு துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற துறையில் அதிகாரியாகவும் அதே போல் நடனம் நம்ம மியூசிக் டான்ஸ்லேயும் வந்து இவங்க ஒரு த தனித்திறமை வாய்ந்தவர்களாகவும் எந்த தொழிலாக இருந்தாலும் ஒரு ஆஃபீஸர் கிரேடு லெவலில் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க பரம்பரை வந்து வெளில எல்லாருக்குமே தெரியும் ஊர் நாட்டாமையாக இருப்பாங்க அதே போல் கோயில் நிர்வாகி டீச்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க இவங்க குடும்பத்தை பற்றி சொன்னாலே ஊரில் நாலு பேருக்கு நல்லா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து பெரிய ஆளாக வரணும் நான் வந்து வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் பெரிய ஆளாக வந்துடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இவங்க ஒரு சிவன் கோயிலுடைய கும்பாபிஷேகத்தை முன்னே எடுத்து செய்கிறதோ வசதி தான் எடுத்து செய்யலாம் இல்லை அந்த கும்பாபிஷேகம் தேவையான ஒரு பணிகளை நின்று முன்னாடி செஞ்சாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் வந்து சீக்கிரம் வந்து பெரிய ஆளாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய ஆறாம் இடம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ணியுடைய வீடு நிறைய பார்த்துட்டோம் நம்ம இது என்ன பண்ண போகுது ஏன்னா மூன்று ஆறுக்கு உடையவரே நம்ம கன்னி வீடுன்னு சொன்னதுனால இந்த ஆறாம் வீடு வந்து கண்ணியோட வீடுனால பெரிய லெவலில் மார்க்கெட்டிங் பண்ணணுன்னு வா நினைப்பாங்க எல்லாரையும் விடையும் இவங்க எல்லாத்திலையும் முதன்மையாக இருக்கணும்னு வந்து நினைக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்கள வந்து பார்ப்பவர் அனைவரும் தினசரி வாழ்க்கையிலேயே இவங்க அன்றாட சந்திக்கக்கூடிய நபர்களே ஏன்னா ஆறாம் வீடம் வந்து தினசரி வாழ்க்கையை சொல்லும் இவங்க தினசரி வாழ்க்கையில் பார்க்குறவங்க எல்லாமே இவங்க இவங்கள வந்து ஒரு போட்டியாளராக தான் நினைப்பாங்க அதே போல் இவங்களும் மற்றவங்கள வந்து போட்டியாளராகவே நினைப்பாங்க எதிரிகள் தானாகவே இவங்களுக்கு வந்து உருவாயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து பெரிய பிஸ்னஸ் அதாவது பிஸ்னஸ் இந்த ஆறாம் இடத்துக்கு ஏற்றாறு போல் இந்த புதன் இருந்துச்சுன்னா இவங்க பெரிய லெவலில் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க அதே போல் வெளிநாட்டு வேலையில் வெளி வெளி மா மாநிலங்கள் வெளிநாடுகளிலும் நல்ல திறமையாக சம்பாதிக்கக்கூடியவர்களாகவும் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது மிக கிடையாது இந்த புதன் இருக்கும் அமைப்பை வைத்து நம்மளுக்கு இன்னும் சிறப்பாக வந்து இவங்களுக்கு வந்து சொல்லிடலாம் நம்ம ரக்னக்காரர்களுக்கு ஏழாம் பாவமாக சுக்கரனுடைய வீடு வரும் இயற்கையாகவே அவங்க கலத்தரம் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இவங்களுக்கு மனைவி மகிழ்வாக இருக்கணும் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க அவங்களோட நல்ல என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க இவங்களுடைய கலத்திரம் எப்படி இருக்கணும்னா ஒன்றை கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக இன்னொன்று பெறணும்னு நினைப்பாங்க அது பெறுவதும் எப்படி இருக்கணும்னா குவான்டிட்டியும் நல்லா இருக்கணும் குவாலிட்டியாகவும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அதே போல் இவங்க யாரை மனம் முடித்தாலுமே வந்து அந்த கலத்திரத்துக்கிட்ட விட்டு கொடுத்து போகும்போது தான் இவங்களுக்கு லைஃப் ஏன்னா ஏழாம் இடம் வந்து காற்று ராசி அது மட்டும் இல்லாமல் தராசு தராசு என்றைக்குமே வந்து ரெண்டும் சரியாக இருக்கணும்னா ஒன்றுலேருந்து ஒன்று விட்டு கொடுக்கணும் அப்படி இருக்கும்போது தான் எங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அது ஏழு பஜார் ராசின்னு வேறு நம்ம சொல்லுவோம் அதனால் அவங்க வந்து வீட்டில் இருக்கிறத விட வெளியில் இருக்கிறதான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்க நிறைய பேர்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணணும் நினைப்பாங்க அதனால் நீங்கள் வந்து அவங்கள ஃப்ரீயாக விட்டுடுங்க அவங்கள ஃப்ரீயாக விடும்பொழுது அது அவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் சொல்லுவீங்க ஏன்னா நீங்கள் வீட்டில் இருந்தால் உணவு முணுன்றீங்க வெளில போனால் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறீங்களே அப்படின் அப்படின்னு நீங்கள் கேட்க கூடாது ஏன்னா அவங்களுடைய அமைப்பே அப்படி அப்போ நீங்களும் அவங்களோட சேர்ந்து வெளியில் போய் இருக்கும்போது கணவன் மனைவிக்குடையே பாண்டிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் ஃப்ள வெளியில் இருப்பது வெளியே இடத்துல சுற்றும் போது அவங்க கம்ஃபர்டபுளாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் ஃபீல் பண்ணுவாங்க இப்போ காத்திரம் வந்து ஆணாக இருக்காங்க அப்போ பெண்கள் மேஷராசியாக இருந்து ஆண்கள் காலத்திரமாக இருந்தால் அவங்களுக்கு பொம்பளை ஃப்ரெண்ட்ஸு பெண்கள் ஃப்ரெண்டு வந்து நிறைய இருப்பாங்க அதே போல் ஆணாக இருக்கும் பட்சத்தில் மனைவிக்கு வந்து ஆண் நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க இதெல்லாம் வந்து இயற்கை இப்போ கோய்டு படிக்கிறது செய்யறது எல்லாம் சகஜன்றதுனால இப்போ அந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு வட்டாரமும் அந்த மாதிரி தான் இருக்கும்லாம் இவங்களோட வந்து இவங்களுடைய நாலேஜ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லு இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒரு சிலர் வந்து மனைவியே வந்து கூட்டு தொழிலில் வந்து பார்ட்னராகவும் வைத்து கொள்ளுவாங்க அதே போல் இந்த இடத்துல இருக்கிற கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மூன்று நட்சத்திரம் இருக்கும் சித்திரை உங்களுக்கு சுவாதி விசாகம் சித்திரை வந்து நல்லா போல்டாக இருக்கும் சுறுசுறுப்பாக வேலை செய்யும் இதை இந்த இடத்துல செய்தி முடிக்கணும் இது இப்படியே எனக்கு வேணும்னு ஒரு அடம்ப்டாக இருக்கும் ஒரு ஸ்டபனாக இருப்பாங்க எடுத்த காரியத்தில் சுவாதியாவது போனால் போட்டால் விட்டு விட்டுடலாம் நம்ம கிடச்சதில் இது பண்ணிக்கலான்னு ஒரு விட்டு கொடுத்து போயிடும் அதே போல் இந்த விசாகம் வந்து ரொம்ப வேற்று மதம் மொழி இனத்தரோட தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பழகுவாங்க அதனால் இவங்க வந்து எப்போவும் இந்த இடம் வந்து சனியுடைய வீடு இல்லையா இங்கே சனி உச்சமாவார் அப்போ இவங்க நீதி நேர்மெல்லாம் கரெக்டாக இருக்கணும் பார்க்கணும்னு பார்ப்பாங்க நான் நேர்மையாக இருக்கேன் எதிர்பார்த்து நேர்மையாக இருக்கணும் அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கிடச்சிடணுன்ற விஷயத்துலேயும் இவங்க ரொம்ப கராராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சனி ரொம்ப உழைப்பாளியும் அவரே சோம்பேறியும் அவரே அதனால் வேலை செய்யணும்னா ரொம்ப ப்ராம்ப்டாக வேலை செஞ்சுருவாங்க அப்படி இல்லையா என்ன வந்துட்டால் வெள்ளைக்காரன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கரெக்டாக வேலை செய்வாங்க அப்படி இல்லை செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா வேலையை அப்படியே வந்து விட்டுடுவாங்க அதனால் இவங்க எப்போவும் மனைவி கிட்ட வந்து நம்ம ஒன்றை பிறனும் அவங்க கிட்டேருந்து ஒன்று வாங்கணும்னா இவங்க நிறைய விட்டு கொடுக்கணும் அதற்கேற்றார் போலி போல் இவங்க வந்து சாக்ரிஃபைஸும் பண்ணணும் அது வந்து அவங்களுடைய நேச்சர் இவங்க யாரை கட்டினாலுமே அப்படி தான் இருக்கும் லவ் பண்ணி காணமன்றா நீங்கள் அப்பா இல்லை நீ இப்போ மாறிட்ட அப்படின்லாம் கேட்கக்கூடாது இதுதான் இவங்களுடைய ஏழாம் பாவத்தை தொட்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா நல்லா ஃபாஸ்ட்டு கம்யூனிகேஷன் இருக்கும் அவங்கக்கிட்ட அதனால் வந்து சித்திரை நட்சத்திரமாக இருந்துருச்சு ஏழாம் அதிபதி நட்சத்திரச்சாரன்னா ரொம்ப நீங்கள் விட்டு கொடுத்து அவங்களுக்கு ஏற்றார் போல் நீங்கள் போகும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க திருமண வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபுளாக போனோமா ஏன்னா சுக்கரன் வந்தாச்சு சுக்கரன்னாலே ஜாலி அப்போ அவங்க வந்து எப்படி இருப்பாங்க எல்லா விஷயத்துலையுமே ஜாலியாக இருக்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லா ட்ரெஸ் பண்ணணும் நல்லா வந்து ஒரு சோஷியல் மூமெண்ட்டோடு இருக்கணும் அப்படின்னு வந்து இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் சுதந்திரத்தை கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க நீங்களும் அவங்களோட போய் கம்யூனிகேட்டாங்க எல்லையை தாண்டி போகணும் அவங்க கம்யூனிகேஷனும் அவங்களுடைய வெளியிடங்களில் பழ பழகக்கூடிய இதுவும் வந்து ரொம்ப ப்ராடாக இருக்கும் அப்போ நம்ம எல்லையை தாண்டி போகும்போது அவங்களுக்கு ஒரு அறிவுரையும் சொல்லிக்கலாமல் தவிர அவங்களை எப்போவும் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க இப்போ இந்த இடத்துலையே வந்து செவ்வாய் இருக்கிறார் இப்போ ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தார்னா அவங்களுக்கு காதல் திருமணம் பெரும்பாலும் நடக்கும் அதே போல் வாழ்க்கை துணியை ரொம்ப ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டு தொழிலையும் அவங்க இருப்பாங்க பிஸ்னஸ் செய்வாங்க நீதித்துறையிலையும் அவங்க வந்து ஈடுபாடோட இருப்பாங்க நல்ல உடல்வாக இருக்கும் ஜாதகருக்கு வந்து செவ்வாய் ஏழில் உட்காந்துருச்சுன்னா நல்ல உடல்வாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் இவங்க வந்து இந்த திருமணம் சார்ந்த பிரச்சனை இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் இதுக்கு ஏதாவது எளிமையான பரிகாரம் இருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு நாள் அல்லது முப்பத்தி மூணு நாள் நல்லா வெள்ள மொச்சையை ஆறு ஊற வைத்து தினமும் எடுத்துக்கோங்க அதே போல் உணவில் எப்போவும் ஒரு ஸ்பூன் வந்து தயிர் சாப்பிட்டு வாங்க அதே போல் தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய இறை வழிபாடு பண்ணுங்கள் இறை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல உங்களுக்கு எட்டாம் வீடா வந்து எது வரும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு விருச்சகமாக வரும் இந்த விருச்சகம் வந்து ஒரு மறைப்பொருள் சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் இந்த விருச்சகத்தின் மூலயமாக தான் நம்ம வந்து நம்ம அனுபவிப்போம் அதை வந்து பின்னாடி நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இவங்க மாந்திரிகம் தாந்திரிகம் ஜோதிடம் இதெல்லாம் ரொம்ப ஆர்வம் உடையவங்க அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு விஷயம் புலப்படலை அது சரியாக தெரியல இதில் ஏதோ ஒரு டவுட் இருக்குன்னா தேடி தேடி அந்த விஷயத்தை வந்து ஆராய்ஞ்சு எடுத்துகிட்டு வந்துவாங்க இந்த இடத்துல வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அவங்க பெரிய நாட்டை காப்பாற்றும் பணி நம்ம பார்டரில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் அதே போல் ரிசர்ச் பண்ணுறது மருத்துவ ஆராய்ச்சி அறுவை சிகிச்சையில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து இதில் வந்து தொழில் பண்ணுறாங்க அப்படின் வந்து சொல்லலாம் அதே போல் இவங்க வந்து நிறைய இந்த சுக்ரன் தோஷம் அதாவது அந்த சுக்ரன் பிரச்சனையாக இருக்குது திருமண வாழ்க்கை என்பது பெண்களுக்கும் நிறைய வந்து ஹெல்ப் பண்ணலாம் பெண்களுக்கு தேவையான உதவிகள் ஒரு கஷ்டப்படுற நிலையில் இருக்கிற பெண்களுக்கு உதவியும் செய்கிறது இவங்களுக்கு சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒன்பதாம் பாவமாக அவங்களுக்கு என்ன வரும்னா குருவுடைய வீடு ஏன்னா ஒன்பது பன்னெண்டுக்குடியவரே குரு இந்த குருவாக இருக்கிறதுனால ஆன்மீக எண்ணங்களில் அவங்க மதத்து மேலே ரொம்ப பற்றா இருப்பாங்க அதே போல் அதில் வந்த கொள்கைகளையும் எந்த மதமாக அவங்க மத கொள்கைகளை பின்பற்றுவதில் ரொம்ப உறுதியாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அவங்க தந்தையும் ஆன்மீக வழி நாட்ட இருப்பா உடையவராக இருப்பார் தூர தேச பயணம் போகிறவராகவும் இருப்பார் அதே போல் ஒரு இடத்தை விட்டு மற்றொரு இடத்திற்கு இடம் பெயர்ந்தவராக இருப்பார் குரு தசையில் தந்தையால் ஒரு கடன் வரும் இல்லை தந்தைக்கு ஒரு கடன் வரும் அவர் வந்து இவர் குரு சரியாமையான இவர் ஒரு சொத்தை இழப்பார் இல்லை தந்தையால் ஏற்படக்கூடிய கடனை இவர் அடைப்பார் இல்லை தந்தைக்கு ஒரு கடனை ஏற்படும் அவர் கஷ்டப்படார் தந்தையா மகனா என்பது நம்ம கட்டத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய நிலையை வைத்து நம்ம ஆராயணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வெளிநாட்டு யோகம் தந்தையே வந்து இடம் பெயர்ந்து வந்தவராக இருப்பான்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் குரு தசையில் தந்தையால் ஒரு விரயம் ஏற்படும் இல்லை தந்தையே விரயம் ஆவார்னு கூட சொல்லலாம் இந்த இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறாரு அப்படின்னா பேங்க்கில் வேலை செய்யுது டீச்சர் வேலை செய்யுது மத சம்பந்தப்பட்ட ஒரு வேலை செய்கிறது ஆலயங்கள் ட்ரஸ்ட்டில் இருக்கிறது மடாதிபதிகளாக இருப்பது இதெல்லாம் வந்து இந்த தொழிலில் வந்து அவங்க வந்து நிர்வகிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு பத்தாம் இடமா அவங்களுக்கு சனியுடைய வீடாக வரும் அது தினசரி அன்றாட தொழிலுக்கே ஜீவனத்துக்கே இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆரம்பத்தில் பின்னாடி போராடி வந்து இவங்க ஒரு தொழிலில் வந்து ஸ்லபனாக உட்காருவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா சனியே வந்து பத்து பதினொன்று குடையவராகவும் வருவார் அதே போல் அவர் பாதகாதிபதி வேறு அந்த வேலையை கண்டிப்பாக அவர் செய்துட்டு தான் முதல்ல பிரச்சனை பண்ணிட்டு தான் ரெடி பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல செவ்வாய் உட்காந்துட்டார் யார் அப்படின்னு சொல்லினா பெரிய பெரிய தொழிற்சாலை நிறுவனங்களை வைத்து தொழில் செய்கிறவங்க இந்த டையிங் மிஷின் வச்சு செய்கிறவங்க அதே போல் ஒரு கிரானைடு குவாரி சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களாம் இவங்க தான் சொல்லலாம் பதினோராம் பாவம் சனியான வீடு சனி வீடாக வரும் இந்த சனி தசாவே நடக்குது அப்படின்னா ஒரு கர்மம் கண்டிப்பாக குடும்பத்தில் உண்டு அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இவங்க ஆரம்பத்தில் தொழிலுக்காக கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லியிருக்கோம் பின்னாடி தான் இவங்க வந்து அந்த தொழிலுக்காக கஷ்டப்பட்டு லாபத்துக்காக போராடி பின்னாடி ஏன்னா பதினொன்று லாபாதிபதியும் அவரே அதனால் பின்னாடி லாபம் அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து அதிகப்படியாக ஆசைப்படக்கூடாது லாபத்துக்காகவும் சரி எந்த ஒரு தொழில் சார்ந்த ஒரு லாபத்தை வந்து அபிலாஷைக்காகவும் ஆசைகளுக்காகவும் லாபத்துக்காகவும் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது பெரும்பாலும் அந்த மாதிரி எதிர்பார்க்க மாட்டாங்க எதிர்பார்த்தாலும் அந்த மாதிரி சனி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய தடையை போற்றுவாருன்னு சொல்ல சொல்லிடலாம் இதே போல் இந்த சனி தசா பொழுது பெரும்பாலும் இவங்களுக்கு முற்பகுதியில் அந்த சனி தசா வரக்கூடாது பிற்பகுதியில் வருவது ரொம்ப சிறப்பு தேய்பிரைக்காரர்களுக்கு பிற்பகுதியில் வரும்போது தான் அங்கே வாழ்க்கையே சிறப்பாக இருக்குன்னு வந்து சொல்லலாம் இவங்களுக்கு பன்னெண்டாம் இடம் வந்து குருவுடைய வீடாக வரும் ஏன்னா ஒன்பது குறியவர் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கர்மாவை நீக்கி அடுத்த பிறவியில் வந்து கர்மா இல்லாமல் பிறக்கணும்னு ரொம்ப அந்த சிந்தனை தாட்டு இவங்களுக்கு ரொம்ப இருக்கும் ஏன்னா லக்னத்துக்கும் எட்டுக்கும் உரியவர் செவ்வாய் ஒன்பதுக்கு பன்னெண்டுக்கும் உரியவர் குரு நம்ம என்ன காரணத்துக்காக பிறந்தோம் நம்ம என்ன கர்மா அனுபவம் விக்கப்பு பிறந்தோம் அதை தெரிஞ்சு அந்த கர்மாவை தீர்த்துடணும் நம்ம நல்லபடியாக மோட்சம் அடையணும் என்ற சிந்தனை வந்து இவங்களுக்கு முழு மூச்சாக இருக்கும் சரி இந்த இடத்துல இருக்குதுன்னா இவங்க கடல் கடந்து போய் தொழில் செய்கிறது வேலை செய்கிறது வாணிபம் செய்கிறது அதே போல் என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டெல்லாம் இவங்க ரொம்ப சிறந்து விளங்குவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து பெரும்பாலும் எதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு வந்து விருச்சக வீடு வந்து எட்டாம் வீடாக வரும் நான் ஏற்கனவே சொன்னேன் விருச்சகம் என்பதே ஒரு வலை சென்ற பிறவியில் செய்த கர்மாவை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க பிறந்திருக்கிறோம் அப்போ விருச்சகம் தொட்டு விருச்சகம் என்பதே அடுத்தவருடைய பணம் அடுத்தவருடைய பணத்தை நம்ம குறுக்கு வழியில் அடையணும்னு என்பதை நினைக்கக்கூடியது அதே மற்றவங்க பார்க்க மாட்டாங்க மற்றவங்க கண்ணுங்களுக்கு புலப்படாது மற்றவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது அந்த மாதிரி செஞ்சோன்னா அந்த செயலாலேயே நம்ம வந்து பாதிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி அப்போனா அந்த மாதிரியான செயல்களை நம்ம செய்யக்கூடாது செஞ்சால் அதனால் நம்மளுக்கு திருப்பி கர்மா வரும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் இவங்களுக்கு மூன்றாம் இடம் வந்து மிதுனத்துடைய வீடாக வரும் அது வந்து ஒரு காற்று ராசி அந்த இடத்தோட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மூன்றாம் இடம் என்பது என்ன தைரியம் தன்னம்பிக்கை முயற்சி அவங்க முயற்சி எந்த விஷயத்துக்கு ஒரு எஃபர்ட் போட்டாலும் அதை வெளியில் சொல்லக்கூடாது ஒரு காரியம் ஆரம்பிக்கிறாங்க ஒரு வீடு கட்டணம் ஒரு திருமண விஷயம் ஏன் ஒரு சின்ன ஒரு பண பரிவர்த்தனை பங்கு பரிவர்த்தனை ஒரு ட்ரான்சாக்ஷனை அந்த மூணாம் இடம் சம்மந்தப்பட்ட நண்பர்கள் விஷயம் உறவுகள் சார்ந்த நண்பர்கள் விஷயம் காதல் விஷயம் மானார் வீட்டு விஷயம் எல்லா உறவு சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் அவருடைய மணி டிரான்சாக்ஷன் பணி பரவர்த்தனை அவங்க முயற்சி சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் எந்த விஷயத்தையும் முடித்த பிறகு தான் சொல்லணுமே தவிர முடிப்பதற்கு முன்னாடி சொல்லக்கூடாது சொல்லிட்டீங்கன்னா அந்த விஷயம் வந்து அங்கேயே ஃப்ளாப் ஆகிடும் மற்றவர்கள் கண் படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அந்த விஷயம் அதுக்கு மேலே செயல்படவே செயல்படாது அதனால் மூன்றாம் பாவம் தொட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்மம் வீடுனா ஐந்தாவது வீடாக வரும் அந்த வீடு சார்ந்த ரகசியத்தை இவங்க மறக்கவே முடியாது வெளில வந்து அனைவருக்குமே தெரிஞ்சிடும் ஐந்தாம் பாவம் தொட்ட காதல் சார்ந்த விஷயங்கள் நம்ம யாரை லவ் பண்ணுறோம் அதே போல் நம்ம என்ன ஒரு அறிவு சாதம் செய்தாலும் அது வெளில தெரிஞ்சிடும் அந்த பாவம் சார்ந்த விஷயம் வந்து நமக்கு வெளில தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இவங்களுக்கு வந்து பன்னெண்டுக்குரியவரே வந்து குரு வந்துடுறாரா பெருங்கடன் குருனாலே பெரிய பணம் பெருங்கடன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கடனில் இருந்து தப்பிக்கணும் எங்களுக்கு அந்த விரயம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும் அவங்களுடைய பன்னெண்டாம் அதிபதி குருன்னு சொல்லிட்டோம் வியாழக்கிழமை தோறும் மத்தியானம் ஒன்று டு ரெண்டு என்ன பண்ணலாம்னா சாம்பார் சாதம் ஏழைகளுக்கு கொடுக்கலாம் வெஜிடபிள் பிரியாணி கொடுக்கலாம் இல்லை ஒரு அரிசி வாங்கி மற்றவங்களுக்கு அரிசி மூட்டை வாங்கி கோயில்களுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு கொடுக்கும்போது அங்கே மடப்பள்ளி இருக்கு இல்லையா அங்கே கொடுக்கும்போது இவங்களுக்கு கடன் பெருமளவு குறையும் என் வல்லலை வழிபடணும் அவரை வழிபடும்போது தான் ஏன்னா ஒன்று எட்டு குறியவர் செவ்வாய் இந்த செவ்வாய் இவங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிச்சுன்னா நம்ம வந்து சிறப்பான நிலையை அடைஞ்சிரும் எந்த ஒரு சூழ்நிலையும் கடந்து தைரியமாக ஜாதகர் நின்றுடுவார் அப்படின்னா அவருக்கு பிரச்சனை தான் சொல்லியிருக்கோம் அதே போல் ரெண்டு ஏழு குறியவர் சுக்ரன் இந்த சுக்கரன் நல்ல வருமான தடமையும் களத்திற்கு வழியில் பிரச்சனை இல்லாமல் போகிறதுக்கும் இந்த சுக்கரன் வந்து அங்கே சிறப்பாக செயல்பட்டணும் அப்படின்னு சொல்லிட்டோம் மூணு ஆறு குடையவர் புதன் அதாவது தன்னம்பிக்கை முயற்சி தைரியம் டீன் லைஃபுஸ் ரொம்ப போனால் தினசரி வேலை இந்த ஆறாம் இடமும் சிறப்பாக இருக்கணும்னா புதன் இவர்களுக்கு எப்படி இருக்குதுன்றதை பார்த்தோம் நம்ம அது புதன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம சிறப்பாக எடுத்துக்கணும் அதே போல் இவர்களுக்கு வந்து நம்மளுக்கு பத்து பதினொன்று கூடியவர் சனி அந்த தொழில் சிறப்பாக இருக்கணும் தொழில் சார்ந்த லாபங்கள் அடையணுன்னா அந்த சனியும் நமக்கு இவங்களுக்கு எப்படி இருக்குது என்பதை வந்து அறியணும் அது வந்து சிறப்பாக இருக்கும்போது இவங்க தொழிலில் நல்ல ஒரு பல பிரான்ச் வச்சு தொழிலை செஞ்சுருவாங்க தொழிலால் ரொம்ப பேர் உள்ள தொழிலுக்காக ஆரம்பத்தில் நிச்சயம் கஷ்டப்படணும் தொழிலுக்காக இவங்க வந்து கஷ்டப்பட்டு மன வருத்தம் அடைஞ்ச பிறகு தான் அந்த தொழில் இவங்களுக்கு சிறப்பிக்கும் பெருதளவு என்ன சொல்கிறது நம்மளுக்கு லாபத்தை எதிர்பார்க்காம ஒரு மீடியமாக போயின்னு சொல்லியாச்சு ஒன்பது பன்னெண்டுக்குரிய குருதசால இவங்க ரொம்ப அவேராக இருக்கணும் ஒன்று இவர்களுக்காவது அந்த பிரச்சனைகள் அதிகமாக வரும் இல்லை இவர் தந்தைகளுக்காவது பிரச்சனை வரும் அது உயிருக்கா இல்லை பா பொருளுக்கா உயிர் சார்ந்த பிரச்சனையாக பொருள் சார்ந்த பிரச்சனையா இந்த தசாபுத்திகள் நடக்கும்போது இந்த பாவம் தொட்டு தசாபுத்திகள் நடக்கும்பொழுது இந்த கிரகங்கள் இவங்களுக்கு எப்படி செயல்படுது அது பொருளாதாரமாகவா இல்லை உயிர் காரகமாக செயல்படுதா இல்லை அந்த கிரகங்கள் எப்படியாக இருக்குது இவங்க அதை தொட்டு என்ன பெனிஃபிட் அடைய போகிறாங்க என்பதெல்லாம் அவங்க சுய ஜாதகம் நம்மளுக்கு வந்து தெளிவாக சொல்லிடுலாம் இந்த மேஷலகனக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான ஆட்கள் இருக்காங்க ஒரு சிலர் வந்து எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க நான் செய்கிறது தான் கரெக்டுன்னு போய் தேவையில்லாமல் போய் ஒரு குருட்டு தைரியத்தில் ஏன்னா மூன்றாம் அதிபதியே செவ்வாய் தான் இவர்களுடைய அதிபதி அதனால குருட்டு தைரியத்தில் போய் தப்பு செஞ்சு எல்லாத்தையும் இழக்கிறது யோசிக்கவே மாட்டாங்க மற்றவங்க யோசனையும் அவங்க யோசனையாக இருப்பாங்க சுய சிந்தனை இல்லாமல் தாங்க வாழ்நாளில் கஷ்டப்படுறது இந்த மாதிரி ரெண்டு வெரைட்டியான ஆளுங்க இருக்கிறாங்க அதனால இவர்கள் குடுப்ப என்ன இவங்க வந்து அவருடைய எந்த முயற்சியும் வெளியே சொல்லக்கூடாது கலத்தரை சார்ந்த விஷயத்தில் நிறைய அவங்க வந்து விட்டு கொடுத்து போயிடணும் அவங்களுக்கு போல இவங்க வந்து ஒரு ப்ராட் மைண்டடாக போகும்போது இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பிரயத்தை கொடுப்பதற்கு குருவுக்கான பரிகாரத்தையும் செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் இவங்க ஐந்தாம் பாவம் என்ன மதிஷ்ட பாவத்தை ஆக்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு தீபம் ஏற்றி வழிபடும் ஐந்தாம் வீடு சிம்ம வீடாக வரும் அப்போ இவங்க திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது இவங்க பிறந்த கிழமையில் ஒரு மூன்று தீபம் ஐந்து தீபம் ஏற்றும்பொழுது அந்த வாரத்துக்கே அது வந்து ஒரு பாசிட்டிவாக அமையும் நிறைய நான் சாத்விக பரிகாரம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இவங்க வீடே சனியுடைய வீடாக வரும் இப்போ நிறைய ஏழை எளியவருக்கு ஊனமுற்றவருக்கு தொழில்நோய் நிறைய வந்து இவங்க உணவு தானமாக அழிக்கணும் பெரியவர்கள் ஆன்மீக குருமார்கள் வியாழந்தோறும் விரதம் இருந்து ஒரு குருமாரை வழிபடுவது ஜீவசமாதி வழிபாடு செய்யும்பொழுது இவங்களுக்கு எல்லாம் சிறப்பாகவே இருக்கும் நிறைய வந்து இவங்க வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணணும் சூரிய நமஸ்காரம் பண்ணும்பொழுது இவங்களை அறிவாற்றல் அதிர்ஷ்டம் எல்லாம் நல்லா சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் என் வல்லலை முருகன் வழிபாடு என்றைக்குமே பண்ணணும் பண்ணும்பொழுது இவங்க சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியாச்சு செவ்வாய் சிறப்பாக உட்காந்துட்டாருன்னா எவ்வே எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாண்டி ரொம்ப நல்லா சிறப்பாக வந்து உட்காந்துருவாங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மேஷலகணத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த பாவங்கள் செய்யப்படும் இந்த பாவங்களில் இந்த அதிபதி தசையே வராதுமா நாங்கள் வேறு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கணும்னா இந்த அதிபதிகள் சாரத்தில் நின்று ஒரு கிரகம் தசை நடத்தினா கூட உங்களுக்கு இது நீங்கள் வந்து இது ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் தசை நடத்துது எனக்கு ஒன்னஞ்சி ஒன்பது தசை நடத்துது எங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு தசபதி நடத்தினா எங்களுக்கு கஷ்டமா இல்லை ஒன்று எட்டு ஒன்னஞ்சி ஒன்பதுலேருந்தால் தசை நடத்தினா எங்களுக்கு கஷ்டம் வருமா நல்லது வருமா எல்லாமே அப்படின்லாம் நினைக்கக்கூடாது இந்த கிரகங்கள் உங்களுக்கு எதை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க உயிர் உயிர்ஸ்தானத்திற்கா என்பதை அறிந்து இந்த கிரகங்கள் எங்கே உட்காந்துருக்கு என்ன தசாபுத்தி நடந்திருக்கு என்பதை அறியும்போது இந்த லக்னங்களுடைய குடுப்பினை இதுதான் வாழ்நாளில் உங்களுக்கு இதுதான் போகுது அந்த பலன்கள் உங்களுக்கு கூடவும் குறைவதற்கும் வாய்ப்பு இருக்குது பதிவினை வந்து முழுமையாக கேட்க வேண்டியது தான் நீங்கள் செய்ய வேண்டியது அதனால் இந்த மேஷ லக்னக்காரர்கள் எதுலேயுமே எங்கேயுமே முதன்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நான் சொல்ல தன்னலும் கருதாமல் மற்றவருக்கு ஒன்றுனா உடனே இறங்கி களமிறங்கக்கூடியவர்கள் என் மேஷ லக்னக்காரர்கள் ராசிக்காரர்கள் இதில் பார்க்க பெரும்பாலான ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கும் இதில் வந்து பலன்கள் பொதுவாக ஒத்து வரும்ன்றது தாராளமாகவே சொல்லலாம் ஆனால் நீங்களும் வந்து இதை பின்பற்றலாம் பன்னெண்டு லக்னங்களுக்கான அடிப்படை வா வாழ்க்கை கட்டமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த லக்னங்களினுடைய கொடுப்பனையை தான் நம்முடைய ராசி வந்து செயல்படுத்த போகுது இந்த லக்னத்திற்கு இதான் கொடுப்பனை நாம் ஒரு ஜா ராசியில் ஜெனிச்சிருப்போம் இல்லையா அந்த ராசியில் இருக்கக்கூடிய தசா புத்திகளின் வழியாக சந்திரன் ஒவ்வொரு தசா புத்தி வழியாக தான் இந்த லக்னங்களின் கொடுப்பனையை அனுபவிக்கப் போகிறார் அதனால் நமக்கு வந்து இந்த பன்னெண்டு பாவங்களில் கிரகங்கள் ஒன்னஞ்சு ஒம்போதுலேருந்து தசை நடத்துதா இல்லை பத்துலேருந்து தான் தசை நடத்துதா இல்லை நாலெட்டு பன்னெண்டுலேருந்து தான் தசை நடத்துதா இல்லை மூணேழு இருந்து தான் தசை நடத்துதா இந்த தசையில் நல்லா இருப்போமா இந்த தசையில் கஷ்டப்படுவோமா என்ற சிந்தனை ஐயத்துக்குள்ளேயே நீங்கள் போகக்கூடாது இந்த கிரகங்கள் உங்களுக்கு என்ன தர பாகியதப்பட்டிருக்கு இந்த பாவத்தை தொட்டு நீங்கள் என்ன அனுபவிக்க போகிறீங்க அது பொருளாக அனுபவிக்க போறீங்களா இல்லை உறவுகளுக்காக அதை சப்போர்ட் பண்ண போகுதா என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் இந்த காலகட்டம் எனக்கு என்ன நடக்கும் இந்த தசா புத்தி எனக்கு என்ன சொல்லுது நான் வாங்கின கொடுப்பனையை இந்த தசா புத்தி நான் நல்லா அனுபவிக்க போறேனா இல்லை கஷ்டப்பட்டு தான் அனுபவிக்க போறேனா என்பதை சொல்லுவதற்கெல்லாம் உங்கள் சுயஜாதகம் தான் பேசும் அதனால அன்பர்கள் வந்து இந்த பொது பலனான இந்த லக்ன பலன்களை கேட்டு உங்கள் வாழ்வில் நீங்கள் ஒவ்வொரு காலத்துலேயும் இந்த தசாபுத்தி காலங்களில் நம்ம எப்படி வந்து கடந்து வந்துடலாம் என்பதை வந்து சிறப்பாக அறிந்து கொள்ளலாம் இதில் சொல்லியிருக்கின்ற எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அதுதான் இங்கே கொடுத்துருக்கு உங்கள் கொடுப்பன என்ன எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இப்படி தனித்தனியாக உங்களுக்கு பிரித்து கொடுத்து இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இது ஒரு நீண்ட பதிவு அதனால் நம்ம வாழ்க்கையை எதுக்கலாமோ நம்ம நேரம் செலவிடுறோம் இந்த பதிவை வந்து பொறுமையாக கேளுங்க கேட்டு உங்கள் வாழ்நாளில் வந்து நீங்கள் சிறப்பாக வந்து திட்டம் தீட்டி கொள்வதற்கு இந்த லக்னம் தான் மெயின் அதுதான் ஒரு ஜாதகரின் உயிர் நாடியே இந்த லக்னாதிபதி எங்கே போய் உட்காந்துருக்கிறாரு அந்த இடத்த தொட்டு உங்களுடைய வேலை செய்கிற தொழில் துறை மாறும் அதே போல் அவங்களுடைய குணம் ஆசை ஆர்வம்லாம் இந்த லக்னம் லக்னாதிபதி உட்கார்ந்த இடத்தை பொறுத்து அமையும் அதனால தான் நம்ம வந்து எப்போவுமே சொல்கிறோம் ராசி பலனோ பொது பலனோ உங்களுக்கு வந்து குறைந்த அளவே வேலை செய்யும் உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுக்கு உங்களுக்கு எந்த காலகட்டம் இது நடக்கப் போகுது என்பதை வந்து முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதை வந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம் ஜோதிட நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இது ஒரு வானிலை அறிக்கை இந்த காலகட்டம் மழை வரும் இந்த காலகட்டம் வெயில் வரும்னு எப்படி வந்து வானிலை அறிக்கை சொல்லுவதோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலுடைய பிறந்ததுலேருந்து வாழ்நாள் முழுவதும் நமக்கு இந்தந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்கும் அந்தந்த காலகட்டங்களில் அதற்குரிய தெய்வத்தையும் நம்ம வணங்கி நம்ம வாழ்நாளை வந்து சிறப்பாக எடுத்து போகலாம் என்பதுக்கு தான் இந்த ஜோதிட மேனம் காலக்கணிதம் வந்து நமக்கு சிறப்பான ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம் நம்ம முன்னோர்கள் தந்த ஒரு சிறப்பான கொடுப்பினை அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நிறைய இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான இறை வழிபாடுகளை முதல்ல பின்பற்றுங்க அதே போல் கிரகங்கள் லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டால் நம்ம ஈஸியாக எப்பேற்பட்ட கஷ்டத்துலேருந்து நம்ம ஜெயிச்சு வந்துடலாம் தைரியமாகிடலாம் அதே போல் லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எஃபர்ட் போட்டு இளையனுடைய பாதார வந்தங்களை பிடித்து கடந்து வந்துடணும் அதெல்லாம் எப்படி நம்ம இதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க அதே போல் பெரியவர்கள்கிட்ட நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க இயலாதவருக்கு உங்களால் முயன்ற இயன்ற தான தர்மங்களை தாராளமாக செய்யுங்க அதுதான் நான் என்னுடைய மாதப்பதிவுகளாகட்டும் என்னுடைய எல்லா பதிவுகளில் செய்யறது அதுதான் இயலாதவருக்கு அவங்க சூழலை அறிந்து நீங்கள் பொழுது இறைவன் நேரடியாக இறங்கி வந்து உங்கள் வாழ்வை வளமாக்கி விடுவான் அப்படின்னு சொல்லியாச்சு அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் பகிருங்க ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் படி குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து தரப்படும் சுபமுகர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணங்களை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி